ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பு குட்டி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைங்களுக்கு எப்போ எப்படி எழுத சொல்லி தரலாம்னு, எழுத சொல்லி தரதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். நார்மலா நம்ம குழந்தைங்க முன்னாடி கலர்ஃபுல்லா கிரையான் ஸ்கெட்ச் வச்சு எழுதவோ வரையவோ செஞ்சாலே அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஒவ்வொரு குழந்தையும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொரு ஏஜில் எழுத ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாம் அவங்கள என்கரேஜ் பண்ணி சொல்லி கொடுத்தாலே இன்ட்ரெஸ்டோடு கற்றுப்பாங்க. குழந்தைங்களுக்கு எழுத சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி நிறைய ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகிற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கறதால அவங்களோட ஹேண்ட் மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகும். நம்ம சேனல்லே நிறைய ஆக்டிவிட்டீஸ் வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். குழந்தைங்க ஸ்டார்டிங் 15 மந்த்ஸ்லேருந்து 20 மந்த்ஸில் பார்த்தோன்னா நிறைய ஸ்க்ரிபிள் பண்ணுவாங்க. அதுதான் ரைட்டிங் ஸ்கில்லோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டே. எவ்வளோ ஸ்க்ரிபிள் பண்ணுறாங்களோ அவ்வளோ நல்லது. அவங்களோட ஹேண்ட் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களோட இமேஜினேஷன் ஸ்கில்ஸும் நல்லா டெவலப் ஆகும். கொஞ்சம் மந்த்ஸ்க்கு அப்புறம் கண்ட்ரோல்டாக ஸ்க்ரிபிள் பண்ணுவாங்க. அவங்க ஸ்க்ரிபிள் பண்ணும்போதே பென்சில் எப்படி ஹோல்ட் பண்ணணும், 3 ஃபிங்கர்ஸில் எப்படி பென்சில் பிடிக்கணும்னு நாம் பொறுமையாக ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தாலே கற்றுப்பாங்க. குழந்தைங்க எழுதும் போது அவங்களோட கை ஃப்ளாட்டாக டேபிள் மேலே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இந்த மாதிரி ப்ராப்பராக எழுத கற்றுக்கிட்டாலே ஃப்யூச்சரில் எழுதும் போது அவங்களுக்கு ஹேண்ட் பெயின் இல்லாமல் இருக்கும். பென்சில் ஹோல்டிங் நல்லா கற்றுக்கிட்டாங்கன்னா நம்ம சிங்கிளாக பிக் பிக்சர்ஸ் இருக்கிற மாதிரி கலரிங் புக்ஸ் வாங்கி தரலாம். இந்த கலரிங் புக்கில் மோஸ்ட்லி நீட்டாக வெளியே வராமல் இருக்கிறதெல்லாம் நான் கலர் பண்ணி சொல்லி கொடுத்துருப்பேன். நாம் குழந்தைங்களோட சேர்ந்து கலர் பண்ணாலே அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸ்லேட்டு, போர்டு, நோட்டுன்னு கொடுத்து கையை பிடிச்சி லைன்ஸு, சர்க்கிள்ஸ் போட சொல்லி தரலாம். குழந்தைங்க அவங்களா போடவும் நம்ம என்கரேஜ் பண்ணலாம். லைன்ஸு, சர்க்கிள்ஸ்லாம் நல்லா போட பழகிட்டாங்கன்னா நிறைய ரைட்டிங் ஒர்க் ஷீட் ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஆக்டிவிட்டீஸாக பண்ணும்போது குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்னும் அதிகமாகும். ஒர்க் ஷீட் ஆக்டிவிட்டீஸில் கொடுக்கறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டி கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2 ஷேப்ஸையும் கலர்ஸையும் ஜாயின் பண்ணணும்னா அவங்களுக்கு ஷேப்ஸ் கலர்ஸ் வந்து நம்ம முன்னாடியே நல்லா சொல்லி கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி ஒர்க் ஷீட் ஆக்டிவிட்டீஸ் பண்ண பண்ண பென்சில் கண்ட்ரோல் அவங்க நல்லாவே தெரிஞ்சுப்பாங்க. குழந்தைங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து பேட்டர்ன் லைன்ஸ், கர்வ்ஸ், ஆல்பபெட்ஸ், நம்பர்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து எழுத சொல்லித்தரலாம். நாம் பொறுமையாக குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தாலே ஈஸியாக கற்றுப்பாங்க. ஹாப்பி பேரண்டிங். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாலே 3 to 4 இயர்ஸில் குழந்தைங்க நல்லாவே எழுத பழகியிருப்பாங்க. என்னோட அடுத்த வீடியோவில் ஆக்டிவிட்டி புக்ஸ் பற்றி பார்க்கணுமா, இல்லை ஆல்ஃபபெட்ஸ் நம்பர்ஸ் எழுத எப்படிலாம் சொல்லி தரணும்னு வீடியோ வேணுமான்ட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க. என்னோட வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நன்றி. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.